ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் வந்து நிறைந்து காணப்படும் அப்படின்றது நியதி. அமாவாசை மாதிரி பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்திகள் வந்து அதிகரித்து தான் வந்துட்டு இருக்கும். அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் அப்படின்றது நமக்கு விசேஷமான பலன்களை வந்து பெற்றுத்தரும். இந்த பதிவில் ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அந்த நாளில் நாம் குலதெய்வ பூஜையை வீட்டில் எப்படி வந்து எளிதாக வந்து செய்கிறது, வரக்கூடிய இந்த ஆவணி அமாவாசையில் நாம் குலதெய்வ பூஜையை நாம் எப்படி நம்ம வீட்டில் வந்து செய்தால் நான் அதிகமான பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யப்பட்டு வருது. அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வந்து வாரி வழங்கக்கூடியது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்கள் பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமையும் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக வந்து அமாவாசையில் நாம் பித்ரு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும். தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டில் கூட நீங்கள் பூஜை செய்துக்கலாம். பித்ரு அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு அதுக்கப்புறமா காகத்துக்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும். பித்ருக்களுடைய ஆசியும் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அமாவாசை தினம் அப்படின்றது விரதம் இருக்கிறதுக்கு சிறந்த நாளாக வந்து கருதப்படுது. அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுவது அப்படின்றது நமக்கு விசேஷமான சக்திகளை வந்து கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை கூட இது விலகி ஓட செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முந்தைய நாள் வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்கிறப்போ அந்த தண்ணீரோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்கிறேங்க. இந்த அமாவாசை தினத்தில் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும். அடுத்ததாக இந்த நாளில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம குலதெய்வத்துக்கான பூஜை தான். அந்த பூஜையை நாம் எந்த முறையில் வந்து செய்யணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குலங்காக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து தவறாமல் நாம் வந்து வணங்க வேணும். அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து நாம் வழிபாடு வந்து செய்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்துட்டு இருக்குது. எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நாம் மற்ற தெய்வங்களை வந்து வணங்கணும். ஏன்னா நம்ம உயிரை பறிக்கிறதுக்கு யமன் வந்து நம்ம நெருங்கி வர்றப்போ கூட நம்ம குலதெய்வ அனுமதியை பெற்றுதான் நம்ம உயிரையே வந்து பறிப்பதாக புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளாதவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு வருவாங்க. அதனால் குலதெய்வம் அப்படின்றது மிகவும் முக்கியம், குலதெய்வ வழிபாடும் மிகவும் முக்கியம். அதனால் அமாவாசை தினத்திலும் பௌர்ணமி தினத்திலும் குலதெய்வ வழிபாடு வந்து கட்டாயம் வந்து செய்யுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே என்ன அப்படின்றது வந்து தெரியாத நிலையில் கூட வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமை விசேஷமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லாருடைய குலதெய்வத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் வந்து விசேஷம். அமாவாசை தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குடும்பத்தோடு எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட படம் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அதை வந்து கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வச்சுடுங்க. பெரிய வாழை இலை ஒன்றை வந்து விரித்து அதில் உங்கள் குலதெய்வத்துக்கு விருப்பமான பொருளை நீங்கள் வந்து படையல் வந்து போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறேங்க. பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா வளையல், மஞ்சள் கயிறும் கூடுதலாக வந்து வச்சுக்கலாம். ஒரு பித்தளை செம்பில் தீர்த்தம் வந்து நம்ம செய்கிறதுக்கான ஏற்பாடு வந்து செய்து வச்சுக்கணும். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார், கற்பசாமி இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு அரிவாள், கத்தி இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் வந்து விபூதி குங்குமம் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சைவ படையல் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு சைவ உணவு வகைகளையும், அசைவம் படைக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு அசைவ உணவையும் கட்டாயமாக வந்து படைக்கணும். மாற்றி நாம் வந்து படைக்கக்கூடாது. ஒரு மண்பானையில் வந்து பச்சரிசி வந்து நிரப்பி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே காணிக்கை வந்து செலுத்துறதுக்கு நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வந்து வைக்கணும். அந்த மஞ்சள் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து முடிஞ்சு வந்து வச்சுக்கலாம். குலதெய்வ பூஜையில் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய விளக்கு, ஒரு விளக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாவிளக்கு தான்.
இந்த ரெண்டு மாவிளக்குகளை ஏற்றி வந்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சுக்கிறேங்க. தூப தீபம் எல்லாம் வந்து காமிச்சு முதல்ல எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நாம் விநாயகரை வணங்கி தானே ஆரம்பிப்போம். அதனால் விநாயகரை வணங்கி இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கான மந்திரம் சொல்லி கட்டாயமாக நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ மந்திரத்தை வந்து உச்சரித்து பூஜை அதாவது தூபதீப ஆராதனை எல்லாம் காமித்து கற்பூர ஆராத்தி காமித்து இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். பூஜை வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து படையலை சுற்றி ஒரு 3 முறை வந்து நீங்கள் வந்து தெளிச்சிருங்க. குலதெய்வ மந்திரம் தெரியாதவர்களுக்கு இப்போ இங்கே ஒரு குலதெய்வ மந்திரம் வந்து கொடுக்கப்படுது. அந்த குலதெய்வ மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். ரோகா சோகா சதாத்ரியம் தௌர்பல்யம் சித்த விக்ரிய நஷ்யந்து குலதேவஸ்ய சக்தி மந்திரனே தாடிதா. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய பூஜை வந்து நிறைவடைந்ததும் குடும்ப தலைவர் தலைவி வந்து தானம் வந்து செய்யணும். முதல்ல பசுவுக்கு வாழைப்பழம் அரிசியோட வெல்லம் கலந்து கோதானம் வந்து கொடுக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பசித்தவருக்கு அன்னதானம் வந்து அளிக்கலாம். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. அதுவும் அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம குலத்துக்கே நல்ல விதமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு வந்து செய்கிறப்போ நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் வந்து ஓடி வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். நம்ம குலத்துக்கே காவலாக நிற்கும் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் தவறாமல் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றகரமாக தான் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதனால் ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் அதாவது வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி திதி நல்ல நாட்களிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வந்து தவறாமல் உங்கள் வீட்டிலேயே வந்து நிறைவாக வந்து பூஜை செய்து உங்கள் குலதெய்வத்தோட மனது வந்து குளிருமாறு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாகவே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. நம்மளுடைய பாலா அறிஞ்சு வைக்கம் சேனல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை போக்குறதுக்கான பரிகார முறைகளும் சரி சிறந்த வழிபாட்டு முறைகளும் அப்படின்னு பலவிதமான வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தவறாமல் வந்து பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து வந்து பலன் வந்து பெறட்டும். எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, மற்றவங்களுக்கும் அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதிலிருந்து நல்ல பலன்கள் வந்து அடைந்தாங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து சேரும் அப்படின்றத நாம் ஒருபோதுமே வந்து மறக்கக்கூடாது. அதனால் நாம் அடைகிறது மற்றவங்களுக்கும் நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக வீடியோக்கள் ஆன்மீக விஷயங்கள் தகவல்கள் வந்து தெரியணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள். அதுக்காக நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.